கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். ஒவ்வொரு வருடமும் குரு பகவான் பெயர்ச்சி ஆகும் பொழுது அதனால் அதை பார்க்கப்படக்கூடிய ராசிகள், அது இருக்கக்கூடிய ராசிகள், இவை அனைத்தினாலும் பலவிதமான மாறுபட்ட தன்மைகள் நடக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறை குரு பெயர்ச்சி ஆகிறது, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். குரு இருப்பதை விட பார்ப்பது ரொம்ப விசேஷம். அப்போ குருவின் பார்வைக்கு அதிக மகத்துவம் உண்டு. அப்போ இந்த மகத்துவ தன்மையினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொருத்தையும் நினைக்கிறாங்க, இந்த வருஷமாக நமக்கு நல்லது நடக்காதா, இந்த வருஷமாக நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்ப்பு தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த குரு பெயர்ச்சி ஆவதால் என்னென்ன நன்மைகள் நிலைகூடும், அதாவது மே மாதம் 1ஆம் தேதி 1/5/2024 அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 1 மணிக்கு அவர் வந்து மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாரார். அதன் மூலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விளைவுகள், நன்மை தீமைகள் நடக்கப் போகிறது, யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி விரைவாக நம்ம ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்ப்போம். கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி குரு லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். பொதுவாகவே லாபஸ்தானம் சொன்னாலும் அதே சமயத்தில் அது வந்து உங்களுக்கு பாதகஸ்தானமும் அதுதான். அப்போ பாக்கியம் கெட்டு போச்சுனாலே பாதகம்தான், அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ பாக்கிய உன்னதி பெறக்கூடிய அளவுக்கு நீங்கள் அந்த தன்மையோடு செயல்பட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாகவே கடகராசிங்கிறது வந்து நீர் ராசி. அந்த கடகராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 3ஆம் இடம் என்று என்ன சொன்ன, முயற்சி, ஒரு வீரியம், ஒரு வேகம், உத்வேகம், இவை அனைத்திற்குமே உண்டான இடம் வந்து 3ஆம் இடம்தான். இளைய சகோதரம் நம்ம சொல்லலாம். இவை அனைத்திற்குமே உண்டான இடம்தான் 3ஆம் இடம் என்பது. அப்போ 3ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்தில் குரு உட்கார்ந்துருக்கான்னா, மூத்த சகோதர ஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துருக்கான். கடகராசிக்கு மூத்த சகோதரத்தான் அந்த குரு உட்கார்ந்துருக்கிறது வந்து உங்களுக்கு சகோதரர் வகையில் ஆதாயம் வரக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக உண்டு. இதனால வரையும் கேட்டான், போடா யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, நானும் தான் பிரச்சனைக்கன்னு சொல்லிட்டு இருந்த அண்ணன் கூட இப்போ வந்து, தம்பி என்னப்பா செய்கிற, உனக்கு ஏதாவது வேணும்னு சொல்லுப்பா, நீ எப்படியே கேட்டால் என்ன கொடுக்க முடியலப்பா, என்கிட்ட காசு இருக்குப்பா, ஏதாவது தொழில் எழில் பண்ணு, நீ நல்லா இரு, வருமானத்தை நீ பெருக்கிக்கோன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் வந்து இந்த கடகராசிக்காரனுக்கு அமையும். இருந்தாலும் அது பாதகஸ்தானம் இருக்கிறதுனால வந்து எதையுமே ஒரு எச்சரிக்கை இருக்கணும், திடீர்னு வந்து பணம் கொடுக்குறனாலும் யோசிக்கணும். இப்போ மூத்த சகோதரனா, மூத்த சகோதரன் மாத்திரம் இல்லை, மூத்த சகோதரன் வயதில் உள்ள நண்பர்களும் இருக்கிறார்கள் எல்லாம், உங்கள் அப்பா அப்பாவும் ஃப்ரெண்டாக இருக்கலாம், அவருடைய பையன்களோட பெரிய பையனாக இருக்கலாம், பெரியவனை வயசில் பெரியவனாக இருக்கலாம், அது ஒரு மூத்த சகோதரன் தானே, அந்த வகையில் பார்க்கும்போதும் அவர்கள் மூலம் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதுலேயும் அவருடைய நோக்கு உள்நோக்கு எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணுங்க. ஏன் திடீர்னு நமக்கு பணம் கொடுக்குறான் அப்படின்னா கொஞ்சம் யோசித்து தான் செய்யணும் நீங்கள் வந்து. அப்போது உங்கள் ராசிக்கு அவர் வந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு வெற்றியை தரக்கூடிய காலகட்டம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இதனால் வரைக்கும் இந்த தொழிலை செய்வோமா வேண்டாமா, செய்வோமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ தைரியமாக இறங்கலாம். காரணம் என்கிட்டால், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்போ 7ஆம் இடம் என்ன, எதிர்த்தரப்பு, வெளியிலிருந்து வரக்கூடிய வருமானம், நட்பு வட்டாரங்கள், நண்பர்களால் ஏற்படக்கூடிய ஆதாயம், ஏன் இல்லறத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு முயற்சி, நல் முயற்சி, நல்ல ஒரு யோகா அமைப்புன்னு சொன்னாலும் அதுவும் தப்பு இல்லை. அப்போ முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறவன், முயற்சியில் அதீத முயற்சி நீங்கள் எடுக்கணும் கண்டிப்பாக. ஒரு தீவிரமாக இறங்கி இதனால் வரை யோசிச்சுட்டு என்ன செய்யவா வேண்டாமா என்ன ஆகுது, அந்த பயம் இனி உங்களுக்கு தேவையில்லை. இந்த குரு பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பான். தைரியத்துக்கும் 3ஆம் இடம்தான், பயத்துக்கும் 3ஆம் இடம்தான். செய்யவா வேண்டாமான்னு ஒரு தடங்கள்லேயே ஒரு பயத்திலேயே இருந்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில், அதாவது 1/5/2024 அடுத்த 2025 குரு பெயர்ச்சி வரைக்கும் உள்ள காலகட்டங்கள் வந்து உங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு பாதகஸ்தானம் தான் லாபஸ்தானம் இருக்க சொல்லியிருக்கேன், அதனால் வந்து கடன் வாங்கி இதையும் செஞ்சிடாதீங்க.
ஓரளவு சமாளிக்கிற அளவுக்கு இருந்தால் கடன் வாங்க. ரொம்ப கடன் வாங்கி நீங்கள் செஞ்சிடாதீங்க, அதில் வந்து நீங்கள் சிக்கிடுவீங்க. காரணம் கேட்டால் மனுஷனாக பிறந்துட்டோம், நம்மளால் தப்பு நடக்காமல் தான் இருக்கவே முடியாது. தெரிஞ்ச சில தப்புகள் செய்யலாம், தெரியாமல் தெரிஞ்ச சில தப்பை திருத்திக்கலாம். நம்மளே இடையாமல் நடந்த தப்புக்கெல்லாம் தண்டனை கிடச்சேன்னா அப்போ என்ன செய்யுது, மனது எதுக்குமே முயற்சி பண்ண மாட்டான். அதை நீங்கள் வந்து பார்க்கணும். அப்போ இது வந்து கடகராசிக்காரர்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு சின்ன பின்னடைவு இருக்கத்தான் செய்கிறது. சற்று அதில் யோசித்து தான் நீங்கள் செயல்பட வேண்டும். அப்போ வந்து அந்த கடகராசிக்கு அடுத்து என்ன, எத்தனாம் இடத்தை பார்க்குறாரு, ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார். கடகராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்தையும் அவர் பார்க்குறார். அப்போ ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகள் வகையில் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை. இப்போ நல்ல காலேஜ் ஹையர் ஸ்டடிக்கு போய் சேரணும், நீட் எக்ஸாம் எழுதுறீங்களா, தைரியமாக எழுதுங்க. இந்த வருஷம் உங்கள் பையன் நீட் எக்ஸாம் எழுத சொன்னால் தைரியமாக எழுத சொல்லுங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு சாதகமான முடிவை கண்டிப்பாக அது கொடுக்கும். உயர்கல்விக்கு உண்டான வேலைகள் எல்லாம் செய்யலாம், அதுவும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயத்தை தான் கண்டிப்பாக கொடுக்கும். குழந்தைகள் இதுவரை உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அதுவும் நல்ல ஒரு ஆரோக்கியமான தன்மையை உருவாக்கி கொடுத்துவிடும். குழந்தைகளுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேச்சு நடக்குது என்றால் கண்டிப்பாக அதுவும் ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையில் உங்களுக்கு அமையும். உங்களுக்கு குழந்தைகளுக்கு அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு நம்ம போகணும். ஏன்னா கடகராசிக்கு அஞ்சாம் இடம் விருச்சிகம், அந்த விருச்சிகத்தை ஏழாம் பார்வையாக குரு பகவான் பார்க்கிறார். அப்போ குழந்தைய திருமணம் ஆயிடுச்சு தம்பதிகள் வீட்டில், உங்களுக்கு குழந்தையே இல்லையா, இந்த காலகட்டத்தை நீங்கள் வந்து பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் பண்ணணும். அது உங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏழாம் இடத்தையும் குரு பகவான் வந்து பார்க்குறார். அப்போ ஏழாம் இடம் என்று சொன்னாலே எதிர்த்தரப்பு வருமானம்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது அப்போ எதிர்த்தரப்பு வருமானம் என்றால் உங்களுக்கு கீழே உழைக்கிறவங்க உங்களுக்காக உண்மையான உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், அவன் நமக்கு கீழே வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடாது. இப்போது நம்ம வந்து ஒரு முதலாளியாக இருக்கிறோம், நம்மகிட்ட ஒரு 500 பேர் வேலை செய்கிறாங்கன்னா இந்த 500 பேருக்கு நான் தாண்டா படி அளக்கிறேங்க என்ன வரக்கூடாது. இந்த 500 பேர் சேர்ந்து என்ன வாழ வைக்கிறாங்கங்கிற எண்ணத்தை நீங்கள் இருக்கணும். நல்லா பாருங்கள் இந்த விஷயத்தை, எவ்வளோ பெரிய வித்தியாசம், அர்த்தம்னும் ஒன்று தான். அப்படி போனாலும் நீங்கள் முதலாளி, இப்படி போனாலும் நீங்கள் முதலாளி. அப்போ இந்த 500 பேர் சேர்ந்து என்ன வாழ வச்சுட்டு இருக்காங்கப்பா அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் பழகினீங்கன்னா நிச்சயமாக அதீத நற்பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு அது கொடுக்கும். நான் தான் 500 பேரை வாழ வச்சுட்ருக்கேன், கண்டிப்பாக நம்மளால் வாழ வைக்கலாம் முடியாது, அதெல்லாம் ஆண்டவன் இருக்கான், அவன் பார்த்துக்குப்பான், அவன் முடிவு பண்ணணும். இந்த ஆட்கள் மூலம் அந்த 500 பேர் புலப்பு நடத்திட்டோம், அந்த 500 பேர் உழைத்து இவர் வாழ்க்கையை மேம்படுத்தும் இந்த தன்மை தான் வந்து குரு பகவானுடைய ஒரு பார்வை. ஏன்னா அது காலப்புறத்தில் தான் பத்தாம் இடம் உங்களுக்கு வருமானம் இடம். அப்போ மேலை நாட்டவர்கள் மூலம் வருமானம் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. சொல்லப்போனால் நம்ம அரபு கண்ட்ரி, கல்ஃப் கண்ட்ரிகள்லாம் உள்ளேருந்து ஏதாவது ஒரு வருமானம் ஒரு சாத்தியக்கூறுனா அது அந்தபடி ஏதாவது முயற்சியில் இருக்கிறீங்களா, துபாயோ கத்தாரோ அங்கே எங்கே போக வேண்டிய நிலைமை இருக்கலாம், முயற்சி பண்ணுங்கள். அந்த காலத்து முயற்சிகள் கண்டிப்பாக ஒரு நிச்சயமாக நடக்கும், அது உங்களுக்கு சாதகமாக அமையும். அதில் வெற்றி, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்துடுறானங்கிட்ட கண்டிப்பாக நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நிறைய பேர் நின்று நூலாகி வர்றாங்க, நிறைய பேர் பணத்தை விட்டுட்டு வர்றாங்க, சில பேர் நோய்வாய்ப்பட்டு வர்றாங்க. அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வெற்றிகரமாக அதை விஷயத்தை நிலைநாட்டக்கூடிய தன்மை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் இது எல்லாம் எப்போ கிடைக்கும், உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு நேர்மை, ஒரு நியாயம், நீதி தவறாமை கண்டிப்பாக இருக்க வேண்டும். பணம் இருக்குன்னு ஆடக்கூடாது, ஆடிட்டேன்னு அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கடகராசிக்கு அது பாதகஸ்தானம் தான் சொல்லியிருக்கேன். உங்களை ஏன் வாழறோங்கிற நிலைமை கூட குரு பகவான் கொண்டு போயிடுவார் சில நேரத்தில். ஏன்னா குரு பகவானுக்கு வந்து பூர்வ புண்ணிய காரகன்னு பேர். ஏன்னா உங்கள் ராசிக்கு அது ஆறாம் அதிபதியும் அவர் தான், உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியும் அவர் தான். இப்போ பாக்கியத்தெல்லாம் தாண்டி வந்துட்டார், உச்சராசியை நோக்கி அவர் பயணிச்சுட்டு இருக்கார் குரு பகவான். இந்த உச்சராசி உங்கள் ராசியில் கடகராசியில் தான் இருக்கு, அவருக்கு கடகராசி தான் குரு பகவானுக்கு உச்சராசி. அப்போ அங்கிருந்து அவருடைய பார்க்கக்கூடிய பார்வைகள் எடுத்துக்கிட்டு அந்த பார்வைக்குண்டான அகதிய மகத்துவம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சிந்தித்து செயலாற்றி யோசித்து அடுத்தவங்கள்ட்ட கேளுங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க, எப்பா இந்த மாதிரி தொழில் பண்ணலான்ட்டு இருக்கிறேன்ப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ரைட்டு, நல்ல ஒரு நண்பர்கள் மூலம் கண்டிப்பாக உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், அதன் மூலம் நீங்கள் முன்னேற்றம் அடைய முடியும், வெளிநாடு தொடர்புகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஆக அந்த கடகராசிக்காரர்கள், நீர் ராசிக்காரன் வெளிநாடு போகிறதுக்குன்னு எத்தனையோ முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து இந்த
விசா வந்து நல்ல இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையை கண்டிப்பாக உங்களுக்கு அது கொடுக்கும். இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 8 சனி சஞ்சரிச்சுட்டு இருக்கிறதுனால வந்து எதையுமே அமைதி காப்பது நல்லது. ரொம்ப அளவுக்கு மீறி வந்து எதுலேயுமே வேகத்தை இறங்கிறாதீங்க. நம்மளுக்கு ஆஹா, குரு பகவானோட முயற்சி தானமான மூன்றாம் பார்வையாக நம்மளோட மூன்றாம் இடத்துல வந்து குரு பகவான் பார்க்குறாரு. எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் வெற்றி கிடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய செயலின் நோக்கத்தை இறைவன் நன்கு அறிவான், நவ கிரகங்களும் நன்கு அறியும். அதற்கு ஏற்பத்தான் உங்களுக்கு சில பிரச்சனைகளை தீருமே தவிர, நினைச்சதெல்லாம் சாதிச்சலான்னு தயவுசெய்து யாருமே நினைக்காதீங்க. எதுவுமே நம்ம கையில் இல்லை. அப்போ இந்த குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பது அற்புதமான ஒரு நற்பலன்களை கிடைக்கும். இது வரைக்கும் பயந்துக்கிட்டு இருந்தீங்க, என்ன செய்யலாமா வேண்டாமா, தைரியமாக இறங்குங்க. வியாபாரம் கண்டிப்பாக செழிக்கும். ஏன்னா மூன்றாம் இடத்தை மாத்திரம் பார்த்தாப்பில்ல, உங்கள் ஏழாம் இடத்தையும் அவர் பார்க்குறார். புரு புண்ணியஸ்தானத்தை பார்க்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏழாம் இடத்தை பண்ணி ஏழாம் இடம் வருமானம் இல்லையா, உங்கள் உயர்ச்சியின் மூலம் உங்களுடைய வருமானம் மேன்மை அடையும் இல்லையா, அது ஒரு மகத்துவமான விஷயம் தானே உங்களுக்கு சொல்லப்போனால் கடகராசிக்காரங்களுக்கு. அப்போ கடகராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புத நற்பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சி என்று தான் நான் சொல்ல. இதுவரைக்கும் உங்களுக்கு ராசிக்கு 10 இடத்தில் இருந்துகின்ற குரு, 10 குரு இருந்தால் பட்டமிழந்து போதல்னு ஒரு பழமொழி ஜோதிடத்திலே இருக்குது. அப்போ அந்த நிலையெல்லாம் மாறி வருமானம் பெருகும். உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக பெருகும், ஒரு உன்னதமான நிலைக்கு உங்களால் வர முடியும். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள், தொழில் ரீதியாக நடந்த அவமானங்களாகட்டும் மற்றும் கடன் பிரச்சனைகளாகட்டும், இவை அனைத்துமே தீரக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இருக்குது. இப்போ நீங்கன்னா அதி உத்வேகமாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், நம்ம சாய்ச்சி காட்டுவோம் இதை செய்வோம்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த அதிக உத்வேகத்தோடு நீங்கள் செயல்பட்டுக்கிறனால் நிச்சயமாக உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அது வெற்றி நிச்சயமாக நல்லும். நீங்கள் வந்து சனி பகவான் வழிபாடு டீப்பாக பண்ணணும். சனி பகவான் வழிபாடு வெள்ளிக்கிழமை மன்னிக்கணும், சனிக்கிழமை தோறும் வந்து நல்லெண்ணெய் தீபம் சனி பகவானுக்கு நீங்கள் ஏற்ற வேண்டும். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஏழாம் இடத்துக்கு அதிபர் சனி பகவான் மக்கள் தொடர்பு துறையில் உங்களை மேன்மையடை செய்வான், அதன் மூலம் மகத்துவமான அற்பங்கள் கிடைக்கும். அவர் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது, அஷ்டமஸ்தான அஷ்டம சனிங்கிற தன்மையிலையும் கொஞ்சம் குறையும். அதனால் நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டீர்களால் அது அதீத நற்பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கடகராசிக்கு அது கிடைக்கும். அதில் எந்தெந்த மாற்று கருத்தும் இல்லை. குலதெய்வ வழிபாடு மிக 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 முக்கியம். குலதெய்வத்தை நன்கு வழிபாடு செய்யுங்கள், அது உங்களுக்கு அற்புத நற்பலன்களை கண்டிப்பாக கிடைக்கும். முடிஞ்சுன்னா பக்கத்தில் இருந்தனா அடிக்கடி போயிட்டு வாங்க, இல்லைன்னா தூரமாக இருந்தால் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுங்கள். அந்த கூட்டம் சேர்த்துக்கிட்டு போகாதீங்க. உங்கள் குடும்பத்துக்குன்னு தனிப்பட்ட முறையில் நீங்கள் குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்க, அதுதான் நீங்கள் செய்யணும். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்களாம் திருவிழா நடக்கிறோம், குடத்தோடு போய் கடா வெட்டி பொங்கல் வச்சு எல்லாம் விருந்தெல்லாம் செய்யணும், அதெல்லாம் பிரயோஜனமே படாது. உங்கள் ராசிக்கு எதிரான தனிப்பட்ட முறையில் ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபடுவது மிகவும் அதீத அற்புத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் வந்து இந்த பவள மாலை நீங்கள் தாராளமாக போட்டுக்கொள்ளலாம். பவள மாலை பவள சின்ன ஒரு பவள கல் வந்து எப்படியும் உங்கள் மோதிரமாக இருக்கிறது, உங்கள் மிகுந்த பயன்தரணும். மன பெண்களாக இருந்தால் முத்து மாலை அணிந்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பலனை கண்டிப்பாக கொடுங்க. எப்போ முத்து மாலை இல்லை முத்து வச்ச வளையல் போட்டுக்கிறது, இது எல்லாமே பெண்களுக்கும் வந்து ஒரு சாதகமான ஒரு நற்பலன்களை தரும். ஆக கடகராசிக்காரர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 70% இது வந்து இந்த குரு பயிற்சி வந்து சற்று சாதகமான சூழ்நிலையே இங்கு நமக்கு காட்டுகிறது. நன்றி, வணக்கம். கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வருஷம் குரோதி ஆண்டில் பிறக்கக்கூடிய புத்தாண்டும் குரு பயிற்சியும் உங்களுக்கு அற்புதமான காலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. இதுவரைக்கும் என்னால் எதுலேயுமே வெளியில் வரல, நான் 90% உள்ளே போகிறேன், 100 தொட முடியல. அப்போ என்ன அர்த்தங்க, உங்களால் ஒரு முடிவை கொண்டு வர முடியல, இதுதான் உண்மை. அதில் நீங்கள் வந்து இல்லை அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் சொல்லாதீங்க, கண்டிப்பாக அப்படி தான் இருந்தது. ஆனால் இந்த வருஷம் சூப்பருங்க கடகராசிக்காரங்களுக்கு. ராஜாதி ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கடகராசிக்காரங்க நீங்கள். நீங்கள் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தாய் அன்பு கொண்டவர்கள், நீங்கள் தாய் அன்பு கொண்டவர்கள். அதனால தான் கால புருஷத்துக்கு 4 அதிபதியாக கடகராசியை வச்சுருக்காங்க. அந்த கடகராசிக்கு ஒரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கிரகங்களும் ஒரு மாதம், 1.5 மாதம், 40 நாள், 1 வருஷம், 2.5 வருஷம், 1.5 வருஷம் இப்படி தான்
ஒவ்வொரு கிரகத்தையும் தொடக்கூடிய அமைப்பு. நீங்க மட்டும்தாங்க ஒரே மாசத்துல அனைத்து ராசிக்கும் போயிடுவீங்க, அனைத்து கிரகங்களையும் தொட்டுட்டு வந்துடுவீங்க. அப்போ உங்களோட அமைப்பு ஸ்பீடு இல்லையா, அப்போ அந்த ஸ்பீடு என்ன பண்ணுங்க, உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஸ்பீடு. ஆனால் எதில் ஸ்பீடாக இருக்கணும், எதில் குறைவாக போகணும், இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட வே இஸ் குட், சூப்பர். கடகத்துக்கு மட்டும்தாங்க 6, 8, 12 மறைவிடங்கள் உள்ளடங்கியிருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா, 6 அதிபதி, 8 அதிபதி, 12 அதிபதி. புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரங்களே உங்களோட உள்ளடங்கினது. ஐயோ 8, 6, 12 எனக்குள்ள இருக்கு, நாங்கள் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத, இது ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு உங்களுக்கு. இந்த அமைப்பில் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களை பற்றி யாருமே புரிஞ்சுக்க முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க என்னை பற்றி அவன் உடனே தெரிஞ்சிட்டாயா, என் நான் ஒன்றுமே சொல்ல அவன் என்னை பற்றி முழுமையாக தெரிஞ்சு, ஆனால் உங்களை பற்றி ஒரு இம்மி அளவும் தெரிய முடியாது. ஏன்னா ரகசியமான மறைவிடங்கள் ஸ்தானமே உங்களுக்குள்ள அடங்கி இருக்கு. இந்த நண்டு என்ன செய்ய தெரியுங்களா, நண்டுக்கு மட்டும்தான் 4 பக்கமும் ஒரே மாதிரி போகும். மற்றெல்லாம் வந்து ஒரு இடத்துக்கு போனால் ரிட்டர்ன், இந்த நண்டுக்கு அப்படி கிடையவே கிடையாது, 4 பக்கமும் ஒரே சைக்கிளில் போகக்கூடிய. அப்போ நீங்கள் 4 பக்கமும் போய்க்குவீங்க, 4 விதமான ஒரு விஷயங்களும் கற்றுக்குவீங்க, எந்த விஷயத்தில் போனாலும் அதில் முதன்மை அடைஞ்சிடுவீங்க. இப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு பதவி உயர்வு, திடீர் பதவி உயர்வு கிடைக்கும், ஒரு இடமாற்றம் இந்த வருஷம் பண்ணிடுவீங்க. அடுத்தபடியாக ஒரு ஆளுமையை நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க, இந்த வருஷம் உங்களுடைய வட்டத்துக்குள்ள ஒரு ஆளுமையை கொண்டு வந்துடுவீங்க. உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் இந்த வருஷம் உங்களுக்கு தீர்க்கக்கூடிய அமைப்பை நீங்களே ஏற்படுத்திக்குவீங்க. யாருமே சொல்ல வேண்டாம், அப்பா எனக்கு ஒரு பதவி கிடைச்சிருச்சு, எனக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்குது, அப்போ நான் என்னை எப்படி மாற்றிக்கணும், சூப்பராக மாற்றிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா போன வருஷம்லாம் நீங்கள் நிறைய கர்ம வினைக்கு உட்பட்டிருப்பீங்க, நிறைய மருத்துவ செலவு, பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், இதுக்கெல்லாம் ஏறியிருப்பீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஒன்றும் இல்லை சிம்பிளாக ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை கூட உங்களுக்கு வந்திருக்கும், ஏதோ ஒரு ரீதியாக உங்களுடைய ஆதிக்கம் அந்த மாதிரி போயிருக்கும். இந்த வருஷம் அதில் எல்லாம் எதுவும் இல்லைங்க, ஒரு கோர்ட்டில் ஏதாவது கேஸ் இருந்துச்சுன்னா ஜெயிச்சிருவீங்க, கோர்ட்டில் ஏதாவது உங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்கா உங்கள் கைக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு சொத்து ரீதியாக நீங்கள் ஏதாவது பிரச்சனையில் இருந்தீங்களா, அதில் எப்படியோ வாங்கிட்டானா, அதில் என்னால் வீடு கட்ட முடியல, இந்த வருஷம் வந்துடுங்க. இது உங்கள் தசாபுத்தி இல்லைனாலும் பரவாயில்ல, ராசிநாதன் இல்லைனாலும் பரவாயில்ல, எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக விளங்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவோடைய அமைப்பு எத்தனை கூடியவராக வர எதுக்குமே இல்லாத விசேஷம், 11 உடைய அமைப்பு குரு பகவான். அப்போ உங்களுக்கு ஸ்தானத்துக்கு 11 அதிபதி வீட்டுக்கு குரு பகவான் வராரு, அதுவும் 2 குருக்களும் சேருமிடம், ஒரு சங்கமம்னு சொல்லுவாங்க, சங்கமம் என்றாலே அங்கே ஒரு விசேஷம்னு அர்த்தம். அப்போ திடீர் ஆன்மீகம், திடீர் நான் கோயிலே கட்டணும்னு நினைப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை அமைச்சு கொடுக்கும். இதுவரைக்கும் எதெல்லாம் நான் நினைச்சனோ அதை செய்ய முடியல, ஆனால் இன்னைக்கு செய்வதெல்லாம் நீங்கள் நடத்திடுவீங்க, நீங்கள் நடத்தி காட்டிடுவீங்க, அதுதான் இப்போ விசேஷமான ஒரு அமைப்பு. அப்போ இந்த 11 ஸ்தானம் உங்களுக்கு லாபஸ்தானம் தானே, ஒவ்வொரு ராசிக்கும் 11 அதிபதியும் 2 அதிபதியும் தான் விசேஷமான ஒரு அதிபதிகள். அப்போ 11 அற்புதமான ஒரு காலம், இந்த ஒரு அமைப்புப்படி காலம். அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் அதிபதியாக விளங்குறார் அஷ்டம சனி, அதையெல்லாம் கண்டு பயப்படாதீங்க. அஷ்டம சனி அவர் வாட்டுக்கு அவர் வேலை செய்வார், நீங்கள் உங்கள் வேலையை பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு 11 குரு இருக்காரு. அப்போது இப்போ நம்மளுக்கு அம்மா வந்து நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணால் கூட மற்றவங்களும் நீங்கள் கண்டுக்க மாட்டீங்களா, அந்த மாதிரி இவர் அவருடைய வேலை செய்வார், நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க. அப்போ அவருடைய அமைப்பு எப்பெல்லாம் உங்களை பாதிக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. திரும்பவும் நான் எல்லா ராசிக்கும் சொல்கிறதான், கையில் என்ன இருப்போ அந்த இருப்புக்கு உண்டான பிரதிபலனுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சால் அது உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும். அதையே மீறி அகலக்கால் வைக்காதீங்க. ஆதிக்கம் இருக்கணும், அதிகாரம் இருக்கணும், ஆணவம் இருக்கக்கூடாது. இதில் செஞ்சீங்கன்னா நீங்கள் அற்புதமான ஒரு அமைப்பை
உங்களுக்கு கிடைச்சிடும். உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியாக ராகு பகவான் இருக்கார். அப்போ ராகுவோடைய அமைப்பு உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியாக இருக்கும்போது அவரும் உங்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் வெளிநாடு போயிடுவீங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நான் வெளிநாடு போனேன் வந்தானே எனக்கு அந்த அமைப்பெல்லாம் இல்லைங்க. இந்த வருஷம் கட்டாயம் வெளிநாடு போவீங்க. அது உங்களுக்கு நிச்சயமான ஒரு பலனாக விளைவிக்குது. உங்களுடைய ராசிக்கு கேது பகவான் மூணாம் இடத்துல இருக்கார். எங்கெங்கேயோ வந்து உங்களுக்கு வந்து மரியாதை செலுத்துவாங்க. நீங்கள் வேணா என்னுடைய ஃபோன் நம்பர் இதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கூட சொல்லலாம். எங்கெங்கேயோ இருந்து மேடம் சார் உங்களை நான் கேள்விப்பட்ட திடீர்னு இந்த ஒரு பதவிக்கு வந்திருக்கீங்க. இப்படி உங்களை உயர்த்தக்கூடிய ஒரே அமைப்பு இந்த கடகராசி. அப்போ இந்த வருஷம் நீங்கள் எல்லாத்தையும் நல்ல விஷயமாக நீங்கள் வச்சு வழிபடும் போது நல்ல அமைப்பை உண்டு பண்ணி கொடுக்கும். உங்களுடைய நட்சத்திரத்துக்குரிய ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். புனர்பூசல் நட்சத்திரத்தை இருக்கிறதுனால நீங்கள் ராமர் கோயில், இப்போ வந்து அயோத்தி ராமர் கோயிலுக்கு போக முடியாதவங்க ஸ்ரீராம ஜெயத்தை எழுதிட்டு வாங்க. அடுத்தது பூச நட்சத்திரத்துக்குடையவங்க, இந்த பூச நட்சத்திரத்துக்குடைய சனி பகவானுடைய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதத்தை உண்டு பண்ணுது இல்லையா, அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா கூரை இல்லாத தெய்வங்கள் கருப்பராயர் கன்னிமார் முனீஸ்வர் இப்படி கூரை இல்லாத ஒரு தெய்வத்தை வழிபடும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன், உங்களுக்கு கூரை ஏற்றி கொடுத்துருவார். அடுத்தது குரு பகவான் பதினொன்றாம் இடத்துலையாக இருக்கார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுனா திட்டக்குடி திட்டக்குடி உங்களுடைய ராஜகுரு திட்டக்குடியில் இருக்கக்கூடிய ராஜகுருவை நீங்கள் வழிபட்டு வரணும். ஆயில நட்சத்திரம் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால கூடுதுரை பவானி கூடுதுரையில் இருக்கக்கூடிய ஆதிகேசவனை நீங்கள் வழி பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய பாக்கிஸ்தானம் ஆக்டிவேட் ஆகிடும். மெயின் வந்து நம்ம முடங்கி கிடக்கக்கூடிய கிரகங்களெல்லாம் ஆக்டிவேட் பண்ணணும். உங்களுக்கு ஆக்டிவேட் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். இதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது உங்களுடைய உடம்புல சூடு அதிகமாகும், அதையும் கொஞ்சம் நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. கடகராசிக்கின ஒரு சின்ன டிப்ஸு, நீர் ராசி உள்ள கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீர் குளம் ஆறு குளமுள்ள மீனாட்சி அம்மனை தரிசிட்டு வாங்க. கடலுள்ள திருச்செந்தூரை போயிட்டு வாங்க. அருவி உள்ள ஒரு ஏதாவது ஒரு கோயில் கொல்லிமலை இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோயிலுக்கு ஆகாய கங்கை இப்படி ஏதாவது இடத்துக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு சிறப்பான அம்சம் ஆட்டோமேட்டிக்காக 100% கொடுத்துரும். கடக ராசிக்குண்டான குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடக ராசிக்கு அப்பப்பா மாளாத கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். அஷ்டம சனி முடியக்கூடிய ஒரு காலகட்டங்கள், இன்னும் ஒன்றுலேருந்து ஒன்றரை வருட காலங்கள் தான் உங்களுக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாமே. ஆனால் பயப்பட வேண்டியதில்லை, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார். உங்களுடைய ராசியிலிருந்து 11ஆம் வீட்டுக்கு குரு வருகின்ற காலகட்டங்கள் லாபத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். 11 குரு வரும் பொழுது பெரிய பணம் வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஏன்னா குருதான் பெரிய பணக்கார கிரகம். அப்போது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய பணம், அதே போல் லாபங்கள் அதிகமாக கிடைக்கிறது, இதெல்லாமே உண்டு. மறு திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, தீராத ஆசைகள் எல்லாமே நிறைவேற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், இதெல்லாமே நிச்சயமாக உண்டு. மூத்த சகோதரனுடைய அன்பு ஆதரவு அவர்கள் மூலமாக ஒரு உதவிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறது இந்த கடகராசிக்கு பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி பலனாக இருக்கும். ஆனால் இப்போது இந்த ஆறு ராசி கட்டங்களில் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம குரு பெயர்ச்சி எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம். இப்போது உங்களுடைய ராசி அப்படிங்கிறது கடகராசி, உங்களுடைய இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய, ஏன்னா ராசியை குரு பார்க்கறதுனால யோகம் உண்டு, குரு தொடர்பு இருக்கிறதுனால யோகம் உண்டு, குரு பலன் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இரண்டாம் இடத்து அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், குடும்பம் கண்டிப்பாக அமைந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. அடுத்தது தன வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஏதாவது ஒரு வழிவகையில் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை உண்டு. பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த சூரியனை குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்களில். அடுத்தது 3 மற்றும் 12 அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கிருந்தாலும் சரி முயற்சிகள் கைகூடும், காரிய ஜெயங்கள் உண்டாகும், இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரியம் விஜய வீரிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த குரு புதனை பார்த்தால் இந்த காலகட்டங்களை ட்ரீட்மெண்ட் எடுங்க, நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக வரும். காரியங்கள் எல்லாமே ஜெயமாகும், முயற்சியை கைவிடாதீங்க, நிச்சயமாக எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அவரே உங்களுக்கு 12ஆம் அதிபதியும் ஆகிறதுனால உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் நிச்சயமாக உண்டு. நிம்மதியான உறக்கம், அதே போல் பயணங்கள்னால ஒரு வெற்றி,
கணவன் மனைவிக்குண்டான அந்யூன்யமான உறவு எல்லாமே 12 இடம் தான். அப்போ புதனை குரு பார்த்து விட்டால் கணவன் மனைவிக்குள்ளிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒரு அந்யூன்யமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் 12 இடம் அப்படிங்கிறது கோவில் கட்டுமான பணி, சுப விரயங்கள் இதெல்லாமே சொல்கிறதுனால நிச்சயமாக குரு பார்வையில் புதன் இருந்து விட்டால் சுப விரயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடந்தே தீரும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. அடுத்து உங்களுக்கு 4 மற்றும் 11 அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்துட்டாலும் சரி நிச்சயமாக என்ன மாதிரி விஷயங்கள் கொடுப்பார், வீடோ மனைகளோ சொத்துக்களோ ஏற்படுத்தி கொடுத்தே தீரணும். தாய் மூலமாக ஒரு உதவிகள், தாய் வழி சொந்தங்கள் மூலமாக ஒரு உதவிகள், ஒரு கெட்ட பேர் இருந்துச்சு அப்படின்னாலும் கூட இந்த சுக்கரனை குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்களுக்கு ஒரு நல்ல பேர் வருவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து வந்து இந்த 5 இடம் அப்படிங்கிறது 4 இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் உறவினர்களை சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால இந்த இடத்தை குரு பார்க்கும் பொழுது அல்லது குரு தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது நிச்சயமாக வீடோ மனைகளோ சொத்துக்களோ சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை. அடுத்து அவரே 11 அதிபதியும் ஆகிறதுனால நிச்சயமாக லாபங்கள் ஏற்படும், ஏதாவது ஒரு வழிவகையில் லாபங்கள் வந்தே தீரும் அப்படிங்கிறதுலையும் மாற்றமில்லை. இது வந்து உங்களுக்கு 11 இடம் அப்படிங்கிற தீராத ஆசையை சொல்கிறதுனால உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து உங்களுக்கு 5 மற்றும் 10 அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய், 5 இடம் தாங்க அதிர்ஷ்டம். அப்போ செவ்வாய் இந்த 6 ராசி கட்டங்கள் எங்கிருந்துட்டாலும் சரி உங்கள் ஜாதகத்தில் அதிர்ஷ்டங்கள் விபரீத ராஜயோகங்கள் இதெல்லாமே இருக்குதுன்னா இந்த காலகட்டங்கள் அதெல்லாமே செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். குலர் தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். 5 இடம் அப்படிங்கிறது குடும்ப ஒற்றுமை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தைகள் 5ங்கிறது குழந்தைகள்ங்க. அப்போ உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அல்லது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் குரு செவ்வாயை பார்க்கும்பொழுது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, நிச்சயமாக குழந்தை பெறுவதற்குனால் வாய்ப்புகள் உண்டு. குரு செவ்வாயை பார்க்கவில்லை அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டாம், ஏன்னா அது வந்து உங்களுக்கு பணம் தான் வேஸ்ட் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அவரே உங்களுக்கு 10 அதிபதி தொழில்காரகன் ஆகிறார் இல்லைங்களா, அப்போது தொழிலில் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றங்கள், புதிய தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. தொழிலில் பார்த்துட்டிங்கன்னா நஷ்டமாகவே இருந்தாலும் கூட செவ்வாயை குரு பார்த்தால் அந்த நஷ்டம் எல்லாமே விலகி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 9 அதிபதினு சொல்லக்கூடிய அவரே குரு பகவான். அப்போ அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டிங்கன்னா இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்து விட்டாலும் சரி உங்களுக்கு எப்படி கொடுப்பாருங்க, கடன் விலக்கி விட்டுருவார், நோய் விலகிவிடும், அதே போல் வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு நல்ல சாதகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. உத்தியோகம் 6 இடம் அப்படிங்க வேலை வாய்ப்பு. அப்போ வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் கூட ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்குண்டான ஒரு அமைப்பு. 6 இடம் அப்படிங்கிறது போட்டி தேர்வை சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். வெற்றி பெற்ற பிறகு நல்ல வேலை வாய்ப்பு, ஏன்னா 6 வெற்றி, 6 வந்து உங்களுக்கு போட்டி தேர்வு, 6 வந்து உங்களுக்கு உத்தியோகம். அப்போ இந்த குருவை இந்த குரு பார்த்து விட்டால் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்றமில்லை. அடுத்தவரை 9 அதிபதியும் ஆகிறதுனால தந்தை பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாமே கிடைக்கும். 9 இடம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு தந்தையினுடைய உதவிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அஷ்டமச்சனி கண்டச்சனியில் நிறைய சொத்து பிரச்சனை வரும். அப்போ தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு வாக்குவாதங்கள் மனக்கசப்புகள் இதெல்லாமே இருந்தாலும் இந்த குருவை குரு பார்த்து விட்டால் நிச்சயமாக மனக்கசப்புகள் உங்களுக்கும் தந்தைக்கும் இருந்து வந்தது எல்லாமே விலகி ஒரு அந்யூன்யமான உறவுகளும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. 9 இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவில் கட்டிமான பணி, தீர்த்த யாத்திரையை சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால இது எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். உயர்கல்வி சார்ந்த தடைகள் இருந்தாலும் அதை எல்லாமே விலக்கி விட்டுட்டு உங்களுக்கு ஒரு நல்ல உயர்கல்விக்குண்டான விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக சப்போர்ட்டாக இருக்க மாதிரி ஒரு விஷயத்த நிச்சயமாக இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம எல்லா கிரகத்துக்குமே நம்ம பார்த்தாச்சு ராகு கேதுக்கள் பேலன்ஸ் இருப்பாங்க. அப்போ ராகு கேதுக்களை குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயமாக ராகுவை குரு பார்த்தால் உங்கள் ஜாதகத்தில் ராகு எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி விஷயத்தை அதிகப்படுத்தி கொடுத்து விடுவார். அதே போல் கேதுக்கும் அதே ரூல்ஸ் தான், ராகுக்கு கொஞ்சம் என்ன அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கும், வளர்ச்சியை கொடுத்துரும். அதே போல் பணபலம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுப்பார். கேதுவுக்கு ஞானத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய பொறாமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை. இப்போது மிதுன ராசிக்கு கடக ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த வருடம் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் லாபஸ்தானத்திலிருந்து லாபங்களை அள்ளி அள்ளி உங்களுக்கு இறைக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார். ஒரு வருட காலங்கள், இன்னும் 1.5 வருஷம் தான் உங்களுக்கு ஏழரை சனி இருக்கின்றது.
திருக்கணித முறைப்படி ஒரு வருஷம் குருவினுடைய பார்வையில் இருக்கிறனால தப்பிச்சுக்குவீங்க. அடுத்து ஒரு அரை வருடங்கள் மட்டும் ஒரு 6 மாத காலங்கள்லேருந்து ஒரு 8 மாத காலங்கள் வரும். அப்போ அதை மட்டும் நீங்கள் சமாளிக்கிற மாதிரி அமைப்பை வச்சுக்கோங்க. இந்த வருடங்கள் இந்த 1 வருட காலங்கள் உங்களுக்கு இந்த லாபங்கள் வர்றது சேர்த்து வச்சுக்கோங்க. பின்னாடி உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் யூஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் 80% நிச்சயமாக பலிதமாவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்திருடிகளே சரணம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.